சுற்றிலும் இருட்டு சுவாசிக்க போதிய காற்று இல்லை எந்நேரமும் பயம் சாப்பிட உணவில்லை பயங்கர குளிர் இது போன்றதொரு சூழலில் ஒருவர் ஒரு நாள் வாழ்வதே கடினம் ஆனால் தாய்லாந்தில் கால்பந்து அணியைச் சேர்ந்த பனிரண்டு சிறுவர்களும் அவர்களுடன் சென்ற இருபத்தி ஐந்து வயதான கால்பந்து பயிற்சியாளரும் இந்த குகைக்கு சாகச பயணம் சென்றுள்ளனர் ஏழு கிலோமீட்டர் நீளமுள்ள குகைக்குள் சிக்கி பதினெட்டு நாட்களாக தன்னம்பிக்கையுடன் இருந்துள்ளனர் தாய்லாந்து நாட்டின் ஷியாங்ராய் மாகாணத்தில் தாம் லுவாங் என்ற குகை உள்ளது இவர்கள் சென்ற சமயம் அங்கு திடீர் மழை பெய்து வெள்ள நீர் குகைக்குள் புகுந்தது நீரும் சேருமாக குகை சூழ்ந்துள்ளதால் அவர்களால் குகையை விட்டு வெளியேற முடியாத சூழல் ஏற்பட்டது இதனால் இரண்டு வாரங்களாக உணவும் நீரும் இன்றி அவர்கள் குகைக்குள் சிக்கினர் இந்நிலையில் அனைவரும் நேற்று பத்திரமாக மீட்கப்பட்டனர் பதினெட்டு நாட்கள் நடந்த இந்த மீட்புப் பணி தாய்லாந்தில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இன்றைய நாளிதழ்களில் தலைப்பு செய்தியாகியுள்ளது இந்த வேளையில் பதினெட்டு நாட்களாக மீட்பு படையினர் கடந்து வந்த பாதையை காணலாம் ஜூன் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு நீரும் சேருமாக குகை சூழ்ந்ததால் குகையை விட்டு வெளியேற முடியாத சூழல் அவர்களுக்கு ஏற்பட்டது இதனால் இரண்டு வாரங்களாக உணவும் நீரும் இன்றி அவர்கள் குகையில் சிக்கிக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அவர்களை தேடும் பணியில் தாய்லாந்து கடற்படை இறங்கியது ஜூன் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கும் குகையில் சிறுவர்கள் இருக்கும் இடத்தை கண்டறிய தேடுதல் தொடர்ந்தது சிறுவர்களின் உறவினர்கள் பிரார்த்தனைகளுடன் குகைக்கு வெளியே காத்துக் கொண்டிருந்தனர் ஜூன் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு குகையில் தண்ணீர் வெள்ளம் போல சூழ்ந்து இருந்ததால் சிறுவர்கள் வெளியே வராமல் உள்ளேயே எங்கேயாவது பதுங்கியிருக்கலாம் என்று மீட்பு பணியினர் கருதினர் ஜூன் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு தொடர்ந்து மீட்பு பணியில் அமெரிக்கா இங்கிலாந்து ஆகிய நாடுகளைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட மீட்புப் பணி வீரர்கள் இணைந்தனர் ஜூன் இருபத்தி எட்டு தொடர்ந்து குகையிலிருந்து நீரை வெளியேற்றும் பணியில் மீட்பு பணி வீரர்கள் ஈடுபட்டனர் ஜூன் இருபத்தி ஒன்பது தாய்லாந்து பிரதமர் சான் ஓசா சிறுவர்களின் பெற்றோரை சந்தித்து நம்பிக்கையை இழக்க வேண்டாம் என்று ஆறுதல் கூறினார் ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு மழையின் அளவு குறைந்ததால் மீட்பு பணி வீரர்கள் குகைக்குள் சென்று தேடுதலில் ஈடுபட்டனர் சிறுவர்கள் குகைக்குள் வெகு தொலைவில் இருப்பதை கண்டறிந்தனர் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு மீட்பு பணியினர் காற்று நிரப்பப்பட்ட டேங்குகளை உள்ளே கொண்டு செல்லும் அடுத்த கட்ட ஆபரேஷனை தொடங்கினர் ஜூலை இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு அந்த அதிசயம் நிகழ்ந்தது பனிரண்டு சிறுவர்கள் மற்றும் அவர்களது பயிற்சியாளர் இருக்கும் இடத்தை மீட்பு படையினர் கண்டறிந்தனர் அங்கிருந்து சிறுவர்களை வெளியே கொண்டு வருவது அவ்வளவு எளிமையானது இல்லை எனவும் அது ஆபத்தான பயணம் என்றும் மீட்பு படையினர் தெரிவித்தனர் ஜூலை மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு சிறுவர்களுக்கு தேவைப்பட்ட உணவு தண்ணீர் மருந்துகள் வழங்கப்பட்டன ஜூலை நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு தொடர்ந்து குகையிலிருந்து தண்ணீரை வெளியேற்றும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டனர் சிறுவர்கள் தாங்கள் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதாக கூறிய வீடியோ வெளியானது ஜூலை ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு மழை மீண்டும் சிக்கலை ஏற்படுத்தும் என்று அதிகாரிகள் அச்சம் தெரிவித்தனர் ஜூலை ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு குகையில் ஆக்சிஜன் அளவு குறைந்து வந்தது இதனால் சிறுவர்களை பாதுகாப்பாக மீட்பது குறித்த சந்தேகங்கள் மீட்பு படையினருக்கு ஏற்பட்டது இந்த நிலையில் மீட்பு பணியில் ஈடுபட்ட சமான் குணான் என்ற தாய்லாந்து வீரர் மீட்பு பணியின் போதே உயிரிழந்தார் ஜூலை ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு மீட்பு குழுவின் தலைவர் நரோங் சாங் ஒசாடான் கான் சிறுவர்கள் நீந்துவதற்கு தயாராக இல்லை என்றார் அதே வேளையில் சிறுவர்கள் அவர்களது பெற்றோருக்கு யாரும் கவலைப்பட வேண்டாம் என்று எழுதிய கடிதங்கள் வெளியாகின ஜூலை எட்டு மீட்பு படையினர் முதல் கட்டமாக நான்கு சிறுவர்களை மீட்டனர் ஜூலை ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு தொடர்ந்து திங்கட்கிழமை மீட்புக் குழுவினரால் மேலும் நான்கு சிறுவர்கள் மீட்கப்பட்டனர் ஜூலை பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு மீட்பு பணியினர் கடைசி கட்டமாக நான்கு சிறுவர்கள் மற்றும் அவர்களின் பயிற்சியாளர் என அனைவரும் வெற்றிகரமாக மீட்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து தாய்லாந்து மீட்புப் பணி குழுவை சேர்ந்த நான்கு வீரர்கள் வெளியே வந்தனர் மீட்கப்பட்ட அனைவருக்கும் உடலளவிலும் மனதளவிலும் நலமாக இருப்பதாகவும் தொடர்ந்து அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் நடந்து வருவதாகவும் தாய்லாந்து அரசு தெரிவித்துள்ளது பதினெட்டு நாட்களுக்கு பின்னர் சிறுவர்களும் பயிற்சியாளரும் பத்திரமாக மீட்கப்பட்டதை அடுத்து இதுவரை நிலவிய பரபரப்பு முடிவுக்கு வந்துள்ளது மீட்பு பணி வெற்றிகரமாக நிறைவேறியதை தாய்லாந்து மக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் அங்கு ஆலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகளும் நடைபெற்றன மீட்கப்பட்ட வைல்ட்போர் கால்பந்து அணியின் சிறுவர்களை ரஷ்யாவில் நடைபெறும் கால்பந்து உலகக்கோப்பை இறுதி சுற்றை காண வருமாறு பிஃபா அமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது அதன் பின் அந்த குகைக்கு சீல் வைக்கப்பட்டது இந்நிலையில் உலகின் பல நாடுகள் பங்கேற்ற இந்த மீட்பு பணியை அங்கீகரிக்கும் வகையில் மீட்பு பணியில் ஈடுபட்ட வீரர்களின் நினைவாகவும் இந்த தாம் லுவாங் குகையை அருங்காட்சியமாக மாற்ற தாய்லாந்து அரசு முடிவெடுத்துள்ளது அனைத்து விதமான பாதுகாப்பு அம்சங்களுடன் குகைக்குள் சென்று பார்வையிடும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது மேலும் பதிமூன்று பேரை மீட்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குகைக்குள் எந்தெந்த பகுதியில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன யார் யார் மீட்பு பணியில் ஈடுபட்டார்கள் போன்ற விவரங்களையும் குகைக்குள் வைக்க திட்டமிட்டுள்ளனர் இதன் மூலம் தாம் லுவாங் குகைப்பகுதி சிறந்த சுற்றுலா தலமாக மாறி அந்த பகுதி வளர்ச்சி அடையும் என்றும் அரசுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் தாய்லாந்து அரசு கருதுகிறது இதற்கிடையில் குகைக்குள் இருந்த சிறுவர்களை மீட்ட வீடியோவை தாய்லாந்து அரசு வெளியிட்டது மேலும் மருத்துவமனைகளில் அவர்கள் சிகிச்சை பெற்று வரும் காட்சிகள் சிறுவர்கள் உற்சாகமாக இருக்கும் காட்சிகள் அடங்கிய வீடியோவும் வெளியிடப்பட்டுள்ளது இது குறித்து மீட்பு பணிகளின் தலைவர் நரோங் சாக் ஒசாடானா கான் கூறும்போது தாய்லாந்து குகையை அருங்காட்சியகமாக மாற்றி அங்கு மீட்பு பணியில் பயன்படுத்தப்பட்ட உடைகள் கருவிகளை காட்சிக்கு வைக்க திட்டமிட்டுள்ளோம் இது தாய்லாந்தின் சிறப்புகளில் ஒன்றாக மாறும் என்று தெரிவித்தார்